முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்த தளபதி விஜய். அடுத்த வருடம் தேர்தல் நடக்க இருப்பதால் அரசியல் களத்தில் மிகப்பெரிய அளவில் பிரச்சாரம் சூடு பிடிக்க ஆரம்பித்திருக்கு. இந்த நேரத்தில் தளபதி விஜய் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து இருப்பது அனைவருக்கும் ஆச்சரியத்தை கொடுத்துள்ளது. தென்னிந்தியாவில் மிகப்பெரிய ரசிகர்கள் பட்டாளத்தையும் திரையுலகில் மார்க்கெட்டில் உச்சத்தில் இருந்துட்டு இருக்காரு. இவரை பற்றி எந்த செய்திகள் வெளிவந்தாலும் இந்திய அளவில் ட்ரெண்டிங் தான். தளபதி விஜய் நடிப்பில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் உருவாகியிருக்கும் மாஸ்டர் பட வெளியீடு விவகாரத்தில் தளபதி விஜய் முதலமைச்சரை சந்தித்ததாக வெளியான தகவல்கள் தற்போது காட்டுத்தீ போல் பரவிட்டிருக்கு. தளபதி விஜய் மற்றும் லோகேஷ் கனகராஜ் கூட்டணியில் முதல் முறையாக உருவாகியிருக்கும் திரைப்படம் மாஸ்டர். தளபதி விஜய் படங்களிலேயே இதுவரை இல்லாத அளவிற்கு செம்ம எதிர்பார்ப்பை பெற்றுள்ளது மாஸ்டர் படம். ஏற்கனவே ஏப்ரல் 2020 வெளியாக இருந்த மாஸ்டர் படம் சந்தர்ப்ப சூழ்நிலையால் தற்போது 2021 பொங்கலை குறிவைத்து களமிறங்க இருக்கு. முதன்முறையாக விஜயின் மாஸ்டர் படம் நேரடியாக ஹிந்தியில் டப் செய்து வெளியாவது குறிப்பிடத்தக்கது. இயக்குனர் SS ராஜமௌலி இயக்கத்தில் பான் இந்திய திரைப்படமாக வெளியான பாகுபலி திரைப்படம் பாலிவுட் படங்களின் வசூலை பின்னுக்கு தள்ளி இந்தியாவிலேயே 1500 கோடி வசூல் ஈட்டிய முதல் திரைப்படமாக சர்வதேச அளவில் கவனம் ஈர்த்தது. அதனைத் தொடர்ந்து பாலிவுட் இயக்குநர்கள் படங்களில் பிரபாஸ் நடித்துட்டு இருக்காரு. பாகுபலியை தொடர்ந்து கன்னட திரைப்படமான KGF இந்திய அளவில் மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்தது. KGF படத்தின் பிரம்மாண்ட வெற்றி காரணமாக அதன் 2வது பாகத்தில் பாலிவுட் நடிகர்களான ரவீனா டாண்டன் மற்றும் சஞ்சய் தத் நடித்துட்டு இருக்காங்க. விரைவில் 2வது பாகமும் இந்திய வசூல் வேட்டை நடத்திருக்கு. ஹிந்தியிலும் வெளியாக இருக்கு. விஜய் தி மாஸ்டர் என்கிற டைட்டிலுடன் ஹிந்தியில் வெளியாக உள்ள தளபதி விஜய் படம் வசூல் வேட்டை செய்யும் என எதிர்பார்க்கப்படுது. தமிழ், தெலுங்கு மற்றும் ஹிந்தி மொழிகளில் மாஸ்டர் திரைப்படம் வரும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஜனவரி 13 திரையரங்குகளில் வெளியாக இருக்கு. தென்னிந்தியாவில் ஆதிக்கம் செலுத்தி வரும் தளபதி விஜயின் மாஸ்டர் திரைப்படம் வட இந்தியாவிலும் வசூலை குவிக்குமா என்கிற எதிர்பார்ப்பு எகிரிருக்கு. தற்பொழுது விறுவிறுப்பாக மாஸ்டர் படத்தின் வெளியீட்டு பணிகள் நடந்து கொண்டிருக்கும் நிலையில் தமிழகத்தில் இன்னும் தியேட்டர்களில் 100% பார்வையாளர்களை அனுமதிக்கவில்லை. அதே போல பெரிய திரை நட்சத்திரங்கள் படம் வெளியாகும் பொழுது ரசிகர்களுக்கான சிறப்பு காட்சிகள் நள்ளிரவு மற்றும் அதிகாலையில் ஒளிபரப்பாகும். அதற்கு அனுமதி வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது. ஆனால் இந்த கோரிக்கைக்கு தமிழக அரசு தரப்பிலிருந்து எந்த ரியாக்ஷனும் இல்லை. இந்த நிலையில் பொங்கலுக்கு மாஸ்டர் திரைப்படம் வெளியாக இருப்பதால் அதற்கு முன்பாக இந்த பிரச்சனைக்கு முடிவு கட்ட நினைத்தது விஜய் தரப்பு. இதன் காரணமாக பொங்கலுக்கு விஜயின் மாஸ்டர் படம் வெளியாவதால் தளபதி விஜய் நேரடியாக முதல்வரை சந்தித்து மாஸ்டர் படத்தில் உதவுமாறு கேட்டுள்ளதாக தகவல் வெளியாகி கொண்டிருக்கு. முதலமைச்சர் உடனான இந்த சந்திப்பில் அமைச்சர் வேலுமணி, மாஸ்டர் பட தயாரிப்பாளர் லலித்குமார் ஆகியோர் உடனிருந்ததாகவும் தகவல் வெளியாகியிருக்கு. மேலும் திரையரங்குகளில் 100% பார்வையாளர்களை அனுமதிக்க கோரிக்கை வைத்திருக்காங்களாம். இதனை தியேட்டர்காரர்களும் சினிமா நண்பர்களும் வரவேற்றிருக்காங்க. தீபாவளிக்கு வெளியான மாஸ்டர் படத்தின் அதிரடியான டீசர் ஒரே மாதத்தில் 50 மில்லியன் பார்வைகளை கடந்து புதிய சாதனை படைத்திருக்கு. மேலும் மாஸ்டர் படத்தின் ட்ரெய்லர் வரும் புத்தாண்டு பண்டிகைக்கு வெளியாகும் என்றும் அடுத்த சாதனையை எப்படி செய்யலாம் என விஜய் ரசிகர்கள் தயாராகிட்டு இருக்காங்க. நவம்பர் 10 பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகளுடன் தியேட்டர்கள் திறக்கப்பட்டது. 50% இருக்கைகளுக்கு மட்டுமே அரசு அனுமதி அளித்திருக்கும் நிலையில் பெரிய நடிகர்களின் திரைப்படங்களும் வெளிவராததால் மக்கள் கூட்டம் தியேட்டர்களுக்கு வரவில்லை. இதனால் ஏராளமான திரையரங்குகள் மூடப்பட்டிருக்கு. மாஸ்டர் திரைப்படம் வெளியானால் மக்கள் கூட்டம் திரையரங்கை நோக்கி வரும் என்று கணக்கு போட்டு காத்திட்டு இருக்காங்க தியேட்டர் உரிமையாளர்கள்.